happy Sabbath to all. In hard times like these, we are encouraged by reading the Word of God. So, it is good to have the Word of God in our memory. Here we have our primary children enthusiastically reciting God's Word for us. Watch and be blessed. Anyone who loves me will keep my teaching. John 14:23. 1 Corinthians 13:4. Charity suffereth long and is kind. Charity envieth not. Charity wanteth not itself. Is not puffed up. The Lord is my shepherd. I shall not want. Psalms 23:1. மனமாடியில் இருக்க சர்வல்லோட நிழலில் தாங்குவேன். நான் கர்த்தரை அடைக்கலாம். என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்க என்று சொல்வேன். அவர் உன்னை கண்ணுக்கு பாலாக்கம் கொள்ளையனுக்கும் தப்பிப்பார். அவர் சிறகளை உன்னை மூடுவார். அவர் சட்டைகள் கீழே அடைக்கலாம் போவார். அவர் சத்திய உனக்கு பரிசாய் போடுமாகும். இருள் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகல் பருக்கும் அம்புக்கும் இருளில் தடுமாறும் கொள்ளையனுக்கும் மத்தியானத்தில் பாலாக்கம் சங்கனத்தில் பிரதிப்பார். உன் பக்கத்தில் ஆயன் பெறும். வலது புறத்தில் பதினாறு அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மத்திய துன்பம் பலனை காண்பார். அடக்கலமா இருக்கணும் மனை கருத்தரை தபுணாக்கமா கொண்டோம். ஆகியால் பொல்லாக்கும் உனக்கு நேரிடாது. பாதி உங்கூட அட்டேன் காது. உன் வீடெல்லாம் உன்னை காக்கும்படி அதுவே கட்டில் விடுவா. வர சங்கீதம் உணர்ந்த மனமாடவில் சர்வோடு நெல் தாங்குவான். நான் கத்தர் நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டையும் என் நம்பியிருக்கிறார் என்று சொல்லுவேன். அவர் வேடுனு கண்ணுக்கும் பாலாக்கும் குழந்தைக்கும் தப்பியிருப்பார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. Psalms 91:1. I knew that you were a gracious and compassionate God, slow to anger, abounding in love. The God who relents from sending calamity. Jonah 4:2. கர்த்தர் என்மேல் பிரயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரி என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நண்பையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். Carry each other's burden. In the way, you will fulfill the law of the Christ. Galatians 6:2. A psalm of praise. Make a joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness. Come before His presence with singing. Know he that the Lord, He is God. It is He that hath made us and not we ourselves. We are His people and the sheep of His pasture. Enter into His gates with thanking and into His courts with praise. Be thankful unto Him and bless His name. For the Lord is good, mercy is into everlasting and His true. Endure to all generations. Thank you. Psalms 143:10. Teach me to do your will, for you are my God. Let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. Galatians 6:9. Turn to me and be saved, all the ends of the earth will come.
For I am God and there is no other. Isaiah 45:22. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலியின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உனக்கு உரைக்கிறார். Esaiah 41:13-14. Ephesians 6:1-2. Children, obey your parents, for this is right. Honor your father and mother, which is the first commandment with the promise. Now that I, your Lord and teacher, have washed your feet, you also should wash another feet. John 13:14. He said to them, go into all the world and preach the gospel to all creation. Mark 16:15. If you call the Sabbath our delight, you will find your joy in the Lord. Isaiah 58:13-14. Anyone who loves me will obey my teaching. John 14:23. Work together as a team for faith. Philippians 1:27. Praise the Lord. Sangeetham 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையன் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலாம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடிக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாறும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்திலே பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். ஆதையால் பொல்லாப்புக்கு உனக்கு நேரிடாது. உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். My hand has made me and fashioned me. Give me understanding, for I shall keep thy commandments. Psalms 119:73. Work together as a team for the faith. Philippians 1:27. And I will remember my covenant which is between me and you and every living creature of all flesh, and the water shall no more become a flood to destroy all flesh. Genesis 9:15. Let the peace of God rule in your hearts. Colossians 3:15. I will establish your royal throne. 1 Kings 9:5. The Lord will fight for you. You need only to be still. Exodus 14:14. I am with you and I will walk over you wherever you go. Genesis 28:15. But blessed is the one who trusts in the Lord, whose confidence is in Him. They will be like a tree planted by the water that sends out its root by the stream. It does not fear when heat comes. Its leaves are always green. It has no worries in the year of drought and never fails to bear fruit. Jeremiah 17:7-8. Again Jesus said, do you love me? Take care of my sheep. John 21:16. Love the Lord your God. Serve Him with all your heart. Deuteronomy 11:13. Psalms 91. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. Surely He shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. He shall cover thee with His feathers, and under His wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day, nor for the pestilence that walketh in the darkness,
nor for the destruction that wasted that noonday. 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. Only with thine eyes shall thou behold and see the reward of the wicked. Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High thy habitation. There shall no evil befall thee, neither any plague come nigh thy dwelling. For he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. Thou shalt tread upon the lion and the adder, the young lion and the dragon, so thou trample on their feet. Because he hath set his love upon me, therefore will I jump over him. I will set him on high, because he hath known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will help you. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Isaiah 41:10. God so loved, and the family and the outer jaws and the gates stand. Philippians 4:19. Do not enter in the path of wicked, and do not walk in the way of evil. Proverbs 4:14. God is a refuge and strength, present help in trouble. Psalm 46:1. உன்னத மாணவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்வேன். அவர் வேடனடை கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நாய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பிரஷ்யம் கேடுக்கும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1,000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்களுக்கு வரும் பலன்களை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபமாக்கிக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது, வாடை உன் போராடத்தை அணுகாது. Again Jesus said, "Did you love me? Take care of my sheep." Now that your Lord and teacher has washed your feet, you also wash one another's feet.